வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் வித்தியாசமான ஜோதிட முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றேன் வித்தியாசமான பரிகாரங்களை சொல்லிக்கிட்டு வர்றேன் நிறையா சொல்லியாச்சு ஜோதிட சம்மந்தமாக இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எது சாதக நட்சத்திரம் எது வெற்றியை தரும் அப்படிங்கிறத பதிவிடலை இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து மூல நட்சத்திரத்தில் பறந்துடுறாரு இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தாச்சு நிறையா நிறையா விஷயங்கள் லைஃப்பில் தடங்கலாகாச்சு நிறையா எது செஞ்சாலும் எனக்கு வெற்றி அடையலை எத்தனையோ முயற்சி செஞ்சுட்டேன் என்னால் சக்ஸஸே பண்ண முடியல ஒரு அடி எடுத்து முன்னாடி வைக்க முடியல போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு சதயம் நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரத்தை அன்னைக்கு அது வந்து சதயம் வந்து ஒரு செக்கு நட்சத்திரம் அதாவது எண்ணெய் ஆட்டக்கூடிய செக்கு அதனால் எண்ணெய் தானம் யாருக்காக கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு குதிரை படம் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சதய நட்சத்திரம் அன்று திருக்கடையூர் திருக்கடையூர் அங்கே இருக்கக்கூடிய அபிராம்பி அம் அபிராமி அம்பாளுடைய சன்னதியில் அபிஷேகம் அபிஷேகம் செய்து திராட்சை பழம் அம்பாளுக்கு தானம் செய்து பசுவுக்கு அகத்திக்கீரை தானம் செய்யும் பொழுது இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சதய நட்சத்திரத்தன்று இதை செய்யும் பொழுது வெற்றி நிச்சயம் அங்கே இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரர் அங்கே இருக்கக்கூடிய அபிராமி அம்பாளுடைய தரிசனம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சதம் அப்படின்னா நூறுன்னு அர்த்தம் இந்த சத நூறு எண்ணிக்கை கொண்டதுன்னு அர்த்தம் அப்போ செக்கு நட்சத்திரம்னு அதுக்கு பேர் இவங்க தானம் செய்கிறது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு குதிரை படம் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது அப்படி இல்லைன்னா திருக்கடையூரில் இருக்கக்கூடிய கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கடையில் இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரர் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அபிராமி அம்பாளையுடைய தரிசனம் செய்து அம்பாளுக்கே திராட்சை பழம் தானம் செய்து வெளியில் வந்து பசுவுக்கு அகத்திக்கீரை தானம் பசுவுக்கு நீங்கள் அகத்திக்கீரை தானம் செஞ்சுட்டு தான் அபிராமியை பார்க்கணும் அபிராமியுடைய கடைக்கண்களை கடைக்கெண்களை பார்த்து அபிராமிக்கு வந்து திராட்சை பழம் தானம் செய் அங்கே அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக வச்சு வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி வெற்றி நிச்சயம் இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வளர்ச்சி 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 மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்